Hello friends, today we are going to see about visual reflex. So visual reflex in eduthitona idhula four types of reflex irukku. Pupillary light reflex, accommodation reflex, dilation of pupil, corneal or conjunctival reflex. So first one nama paaka porudhu pupillary light reflex. So pupillary light reflex na enna na ipo nama left eye la vandute nama or a light ray vandu pass aagudhu vechukom. So nama left eye la vandu nama torch light kaamikkum bodhu nammaloada right and left both pupils vandu contract aagum. So adoda pathway da nama vandu pupillary light reflex la nama paaka porom. Ipo left eye la vandu na torch adikkrena enna aaguna eppayum pola optic nerve, optic chiasma, optic tract valiya poiittu nammalku rendu side me irukkira pretectal nucleus ku fibers move aagum. So ange irundhu enna aaguna both sides may the simultaneous move ago and the impulse. So next enna aguna pretectal nucleus lirundu Edinger Westphal nucleus ku povum. Then enna aguna nammaloada oculomotor nerve oda nucleus ku reach aagi then enna aguna inferior oblique order branch to anga pogu ciliary ganglion ku vandittu next enna aguna short ciliary nerves valiya sphincter pupillae muscles of the both eyes constrict aagranaala நம்மளோட ரெண்டு பியூப்பிளுமே அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் பியூப்பிள் ரெண்டுமே வந்துட்டு கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு பியூப்பிலரி லைட் ரிஃப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அக்கோமடேஷன் ரிஃப்ளெக்ஸ். இப்போ நம்ம புக்கோ மேகசின் ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம வந்துட்டு நம்ம அதை ரீட் பண்ணுறோம், எனி திங் ஏதோ ஒரு புக் நம்ம ரீட் பண்ணுறோன்னா அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட விஷுவல் பாத்வே மாதிரி ஆப்டிக் நோ, ஆப்டிக் கயாஸ்மா, ஆப்டிக் ட்ராக், லேட்ரல் ஜெனிகுலேட் பாடி, ஆப்டிக் ரேடியேஷன், ஸோ இதை எல்லாமே இம்பல்சஸ் தாண்டி வந்துட்டு என்ன ஆகும்னா நம்ம ஆசிபிட்டல் கார்டெக்ஸுக்கு போவோம். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா சுப்பீரியர் லாங்கிட்யூனல் ஃபேசிகுலஸ், தென் மீடியல் ஃப்ரான்டல் கைரஸ், அதுக்கப்புறம் தேர்ட் நர்வ் நியூக்ளியை. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா தேர்ட் நர்வ் ஆக்குலோமோட்டார் நர்வுக்கும் எடிங்கர் வெஸ்பால் நியூக்ளியஸ்க்கு ரெண்டு சைடுமே வந்துட்டு என்ன ஆகும்னா இம்பல்சஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்கிருந்து என்ன ஆகும்னா ரெண்டு ஃபைபர்ஸ் பிரியும். சில ஃபைபர்ஸ் வந்து என்ன ஆகும்னா மீடியல் ரெக்டைக்கு போயிட்டு மீடியலாக வந்துட்டு கன்வர்ஜன்ஸ் ஆகும். இதே சில இது என்ன ஆகும்னா நர்வ் டு இன்ஃபீரியர் ஆப்ளிக் போயிட்டு பிரான்ச் டு சீலியரி கேங்க்லியோன், தென் என்ன ஆகும்னா ஷார்ட் சீலியரி நர்வ்ஸ் மூலமாக பியூப்பிள் கன்ஸ்ட்ரிக்டார் பியூப்பிளே அண்ட் சீலியாரஸ் வந்துட்டு என்ன ஆகும்னா அக்கோமடேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு அக்கோமடேஷன் ரிஃப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைலேஷன் ஆஃப் பியூப்பிள். இங்கே என்ன ஆகும்னா ஹைப்போதலாமஸ்ல இருந்து பிரெயின் ஸ்டெம், நெக்ஸ்ட் வந்துட்டு தொராசிக் செக்மெண்ட் அதாவது ஸ்பைனல் கார்டில் லேட்ரல் ஹார்ன்ல இருந்து என்ன ஆகும்னா T1 to T4 ரூட்ஸ்ல இருந்து இம்பல்சஸ் வந்துட்டு ட்ராவல் ஆகி சுப்பீரியர் சர்வைக்கல் கேங்க்லியன் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா இந்த ஃபைபர்ஸ் வந்துட்டு இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி கூடயே சேர்ந்தே என்ன ஆகும்னா ட்ராவல் ஆகும். ஸோ தென் ஆப்தால்மிக் ஆர்டரி, லாங் சிலியரி ஆர்டரி, தென் என்ன ஆகும்னா சிலியரி கேங்க்லியான் பிரான்ச் வழியா என்ன ஆகுனா டைலேட்டர் பியூப்பிளே போயிட்டு பியூப்பிள் வந்து டைலேட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கார்னியல் ஆர் கன்ஜங்டிவல் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகுனா இப்போ நம்ம கார்னியாவோ கன்ஜங்டிவா ரெண்டுல ஏதோ ஒன்று வந்துட்டு நம்ம டச் பண்ணுற மாதிரி போகும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ஆப்தால்மிக் நர்வ் அதாவது சுப்பீரியர் சென்சரி நியூக்ளியஸ் அதாவது ட்ரைஜெமினலோடைய சுப்பீரியர் சென்சரி நியூக்ளியஸ்க்கு வந்துட்டு இம்பல்ஸ் போய் அங்கேருந்து என்ன ஆகும்னா மீடியல் லாங்கிட்யூட்னல் பண்டில் மூலமாக நம்மளோட மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் த செவன்த் நர்வ் தட் இஸ் ஸ்பேஷியல் நர்வ் ரீச் ஆகி என்ன ஆகும்னா ஆர்பிகுலாரஸ் ஆக்குலை மசில்க்கு வந்துட்டு இம்பல்ஸ் போய் நம்ம ஐஸ் வந்துட்டு பிளிங்க் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு கார்னியல் ஆர் கன்ஜங்டிவல் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ரிஃப்ளெக்ஸஸ். ஸோ ஐ திங்க் ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.